The biggest risk is not taking any risk. And we are your failure as a badge of honor. With these inspirational quotes, may I request Chartered Accountant Pradeep sir to please come on stage to share your thoughts with us, sir. Sir, when the CA course பத்தி நல்லா சொன்னாங்க, motivate பண்ணாங்க. பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, invisible அவங்களுக்கு தெரியாதவங்க. ஈவன் நாங்க இங்க மூணு பேர் எடுத்துக்கோங்க, we are from நாங்கள rich people லாம் கிடையாது. படிக்கும் போது நாங்கலாம் very poor background or lower middle class அதல இருந்து வந்தவங்க தான். மேக்ஸிமம் ஊரில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 90 பேர் பார்த்தீங்கன்னா புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்டையர் திங் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருது. அதுதான் இந்த கோர்ஸோட பியூட்டியே வந்து. இந்த கோர்ஸோட பற்றி இது வால்யூம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் இனிஷியலாகவே நான் சொல்லிடுறேன், வேர்ல்ட்லே டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது அந்த சிஏ இன்ஸ்டியூட் சிஏ கோர்ஸ் பற்றி தான். இதோட வேல்யூவேஷனாக இருக்கட்டும், இதோட டெப்த்தாக இருக்கட்டும், இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃப்ஸ்ட் இது. ஆனால் படிச்சுட்டா நம்மளோட லைஃப் ஸ்டைலே எல்லாமே மாறிடும். இதை வேல்யூவேஷன் பண்ணுறதே வந்து உங்கள் பேப்பர் திருத்துறாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து அவ்வளோ ஒரு செக்யூர்டாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் வேல்யூவேஷன் வந்து. ஸோ அதனால் படிச்சிங்கன்னா உங்களோட என்டையர் கேரியர் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகாம் நான் அந்த ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும், அந்த பார்ட் வந்து நான் தொடரல. ஏன்னா நீங்கள் எல்லாம் பிகாம் முடிக்கிறதுனால உங்களுக்கு பிகாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாம் முடிச்சோன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். இதை ரன் பண்ணுறது யார் அப்படின்ற பிரின்சிபல் சொன்னாங்க, சார்னு சொன்னாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட எப்படி வந்து வழி நடத்துறது எல்லாமே அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி. அதை ரன் பண்ணுறது இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. தென் மூணாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் கண்டக்ட் பண்ணுறா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் நீங்கள் பிகாம் முடிச்சோடனே உங்களுக்கு நல்ல வேல்யூபிளான கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணு கோர்ஸ் பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நாங்கள் சிஏ கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மோரலஸ் மற்ற கோர்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு அபவுட் கம்பெனி செக்ரட்டரிஸ், இதில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, இதை மற்றதில் இன்டர்மீடியட் சொல்லுவாங்க, இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. இதில் 8 பேப்பர்ஸ், மாடல் 1 மாடல் 2 அப்படின்றது. மாடல் 1ல 4 பேப்பர் இருக்கும், மாடல் 2ல 4 பேப்பர். ஃபர்ஸ்ட் இது எலிஜிபிலிட்டி என்ன இந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேஷனில் 55% இருக்கணும், பிகாம் முடிச்சிருந்தா, பிகாம் அரிய காம் முடிச்சிருந்தா 55% எலிஜிபிலிட்டி இருக்கணும். இதே இது அதர் டிகிரியாக இருந்தால் 60% இருக்கணும். இதுதான் காமனாக எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குமே எலிஜிபிலிட்டி, பிகாம் முடிச்சு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போனால். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9 பேப்பர்ஸ் இருக்கும், மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. மாடல் 1ல 3 பேப்பர், மாடல் 2ல 3 பேப்பர், மாடல் 3ல 2 பேப்பர், இன்னொன்று வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் எலெக்டிவ்ஸ் பிரின்சிபல் சொன்னாங்கல்ல அந்த. ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்ட 17 பேப்பர் வருது. இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்ஸோட எப்படி பாசிங் பர்சன்டேஜ் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பிகாம்ல எவ்வளோ எடுத்தால் பாஸு, ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேப்பர் இருக்கு, 4 பேப்பரில் எவ்வளோ நீங்கள் பாஸ் ஆகணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும், 160 எடுத்தா பாஸ் இல்ல. ஆனா இந்த ப்ரொபஷனல் கோர்ஸ்ல நீங்க 160 எடுத்தா ஃபெயில். எப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மார்க் தான் பாஸ், ஆனா 200 மார்க் எடுக்கணும். அப்ப அக்ரிகேட் எவ்வளவு வருது ஆவரேஜா? 50 மார்க் வருதுல்ல, 50 மார்க் இருக்கணும். ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க 30 எடுத்துட்டு மத்ததெல்லாம் ஆவரேஜ் பண்ணி 200 எடுத்திருந்தாலும் அந்த இது ஃபெயில் ஆயிரும் அந்த குரூப். ஸோ இதுதான் வந்து மூணு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு பாஸ் பர்சன் பாஸோட பாஸ் பண்ணுற ஸ்கீம் தான். மினிமம் 40 மார்க்ஸ் இருக்கணும், அக்ரிகேட்டாக 50% இருக்கணும். ஸோ இதில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க, ICSI.edu. இந்த கோர்ஸ் பற்றி தெரியணும்னா ஃபுல் டீட்டெயில் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதுக்கு தனி மதுரையில் பிரான்ச் இருக்குது, அங்கே நீங்கள் போய் கேட்கணும், டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ICSI.edu இதாவது வெப்சைட். இதுல ரெண்டு ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட், அப்போ 8 பேப்பர் இருக்கு, குரூப் 1 குரூப் 2, ஈச் கண்டெய்ன்ஸ் 4 பேப்பர்ஸ்.
ஃபைனல்ல 8 பேப்பர் 4 4 பேப்பர் இதுல அதே தான் பாஸ் परसेंटेज வந்து 40% அண்ட் 50% இதோட வெப்சைட் பாத்தீங்கன்னா icamai.in ஃபார் டீடைல் அபௌட் CA கோர்ஸ் தி CA கோர்ஸ் இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா செப்பரேட் பாராளுமன்ற ஆக்ட் மோர் ஆர் லெஸ் இது ஒரு கவர்மெண்ட் பாடி தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1949 சோ செகண்ட் லார்ஜஸ்ட் பாடி இன் தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் வந்து யுகே யுகேல உள்ள CA செகண்ட் வந்து இந்தியன் CA தான் ஓவராலா வந்து குளோபலி செகண்ட் லார்ஜஸ்ட் பாடி மெம்பர்ஸ் மட்டுமே மெம்பர்னா CA நீங்க CA படிச்சீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்னு சொல்லுவாங்க இந்தியால பாத்தீங்கன்னா மோர் தென் 3 லட்சம் வரைக்கும் இருக்காங்க இப்போ ஸ்டூடண்ட்ஸ் சார் சொன்னாங்கல்ல மோர் தென் 8 லட்சம் மேல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி गर्ल्स நிறைய பேர் இதல பாஸ் ஆயிட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணி காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சறாங்க ஃபவுண்டேஷன் ஸ்கீம் மூலமா வந்து படிக்கறாங்க சோ பிரின்சிபல் இந்த இத பத்தி ஒரு கோட் பண்ணாங்க அப்துல் கலாம் சொன்னது டாக்டர் ரகுவன் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர் அக்கவுண்டன்ஸ் ஆர் பிரிட்ஜ் பிட்வீன் தி பீப்பிள் அண்ட் தி கவர்மெண்ட் இப்போ என்ன கேஸா இருக்கட்டும் ஒரு இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் ஜிஎஸ்டி இருக்கட்டும் நீங்க பேங்க்ல ஒரு லோன் வாங்குறா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆடிட்டரோட சப்போர்ட் வந்து அவங்களோட சர்வீசஸ் வந்து தேவை இருக்கு வித்தவுட் ஆடிட்டர் யூ கான்ட் ரன் தி பிசினஸ் வித்தவுட் CA கான்ட் ரன் தி பிசினஸ் டீம் CA பிலீவ் CA அச்சீவ் CA இதோட மோட்டிவேஷன்லாம் பாபு தேவர் சார் சொன்னாங்க எப்படி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காண்கிறது அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு மோட்டிவேஷன் நிறைய சொன்னீங்க CA முடிச்சிட்டீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட் வந்து CA முடிச்சிட்டாங்கன்னா அது என்ன நல்லா கிடைக்குது அவங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் ஃபாரின்ல இப்போ மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு துபாயில துபாய் கத்தார் குவைத் இதுலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்லி தௌசண்ட்ஸ் ஆஃப் CAs இருக்காங்க தென் அட்ராக்டிவ் கேரியர் ஆப்ஷன்ஸ் குட் சோசியல் ஸ்டேட்டஸ் ரெபுடேஷன் நீங்க ஆடிட்னு சொசைட்டில சொன்னால ஒரு எவ்வளவு பெரிய ரெபுடேஷன் சோ அதெல்லாம் இந்த CA ஆல அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடும் ஒண்ணு இல்ல நீங்க இப்ப பிகாம்ல ரேங்க் வாங்கினா எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கணும் டிஸ்டிங்ஷன் சொல்றாங்கல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணும் 75-80% அது இருந்தா ரேங்க் இல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் சொல்றாங்கல்ல CA ல பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து நீங்க ரேங்க் எடுக்கணும்னா ரெண்டு குரூப்பே சேர்த்து எழுதணும் எழுதி அடுத்த ஸ்ட்ரோக் வந்து 60% மேல வந்துட்டாலே உங்களுக்கு ரேங்க் வந்துடும் rank வந்து ஆல்கேல எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா 1 to 50 ranks அந்த 50 ranksல வந்துட்டாலே கேம்பஸ் இன்டர்வியூ எவ்ரி இயர் ட்வைஸ் நடக்கும் அங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா SIRC ன்ற சதன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் சார்லாம் அந்த கமிட்டி மெம்பர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சேர்மனா இருந்தாங்க அங்க எவ்ரி இயர் ட்வைஸ் ஏப்ரல் அண்ட் ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல rank லிஸ்டிங் வந்துட்டாலே ஒரே கம்பெனி அப்படியே பப்ளிக் செக்டர் இருக்கணும் பப்ளிக் செக்டர்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு கேம்பஸ்ல எடுத்துட்டு போயிடும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து மந்த்லி 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும் இதே இது ரேங்க் இல்லைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70,000-80,000 இருக்கும் ஸோ ரேங்க்குக்கும் நீங்க பாஸ் ஆனது எவ்வளவு டிஃபரன்ஸ் 1 லட்சம் ரூபாய் பெர் மந்த்க்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் நீங்க ரேங்க் எடுக்கலனாலும் பாஸ் ஆயிட்டாலுமே வந்து உங்களுக்கு மினிமம் 1 லட்சம் சேலரி வந்துடும் இது வரைக்கும் CA முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்றது யாருமே கிடையாது அன்லஸ் நம்ம வேலைக்கு போகாம இருந்தா தான் இது ஒரு இது என்னன்னா யாருமே CA படிச்சுட்டு வேலை இல்லாம ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த கோர்ஸ் நீங்க பிகாம் முடிச்சுனா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் எலிஜிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி காமர்ஸ் கிராஜுவேட் பிகாம் ஆர் எம்காம் 55% வேணும் அதர் டிகிரியா இருந்தா 60% வேணும் இதுதான் எலிஜிபிலிட்டி நீங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போறும்போது நீங்க கிராஜுவேஷன் முடிச்சு நீங்க CA பண்ண போற என்ன பண்ணணும் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே யூ ஆர் எலிஜிபிள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆன்லைன் எங்க இன்ஸ்டிடியூட் வெப்சைட் பாத்தீங்கன்னா ICAI.org போட் பண்ணிக்கோங்க ICAI.org இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் எங்கேயும் நீங்க எதுக்கும் போகணும்னு அவசியமே கிடையாது அதுல ஆன்லைன்ல SSP போர்ட்டல் இருக்கு அதுல உங்களோட டீடைல்ஸ்லாம் அதுலயே இருக்கும் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வரும் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே அவைலபிள் பிரான்சஸ்ல எங்கேயாவது வந்து ஒரு 4 வீக்ஸ் கோர்ஸ் ஒன்று போகணும் ஆன்லைன் இப்போ வந்து கொரோனானால உங்க ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க இல்லைன்னா ஃபிசிக்கலாக இங்கே பிரான்ச் இருக்கு மதுரையில் இருக்கு சிவகாசி நியர்பை திருச்சியில் இருக்கு எல்லா சென்னையில் இருக்கு கோயம்புத்தூர் திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் இருக்கு 4 வீக்ஸ் ஆஃப் கோர்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ICITSS சொல்லுவாங்க ICITSS-னா இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு இந்த ப்ரோக்ராம் இந்த கோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரோட நாலேஜ் ஃபுல் நாலேஜ் டேலியாக இருக்கட்டும்
இஆர்பியா இருக்கட்டும், பவர் பாயிண்டா இருக்கட்டும், தென் எம்பிஏ படிச்சவங்க நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்பிஏல படிக்கிறவங்க நிறைய செமினார்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர்னே இருக்காது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன, வெக்காபுலரி, இங்கிலீஷ் நாலேஜ், அது எப்படி நம்ம பேசுறது, ப்ரெசன்டேஷன் பண்றது, இது எல்லாருமே ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த 4 வீக்ஸ்ல. இது வந்து இன்டர்மீடியட் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் பண்ணுவாங்க. இது பண்ணாதான் நீங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் சொல்லுவாங்க. ஆர்டிகல்ஷிப்னா என்ன, எங்களை மாதிரி ப்ராக்டிசிங் பண்ற ஆடிட்டர்ஸ்க்கா நீங்க 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகணும். அது எப்படின்னா, இப்ப பிஎல் படிக்கிறாங்கல்ல, பிஎல் படிக்கும்போது என்ன பண்றாங்க, காலேஜ் முடிச்ச உடனே பிஎல் டிகிரி வாங்கினே ஒரு ஒரு அட்வொகேட்ட போய் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஜூனியர்ஸா இருக்காங்க. அதை வந்து நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு கொடுக்குறாங்க, ட்ரைனிங் சொல்லுவாங்க இது. ஸோ இந்த 4 வீக்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே வரும் ஆர்டிகல்ஷிப் பண்றதுக்கு. சரியா, நீங்க ஏதாவது ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் உங்களுக்கு எங்க கன்வீனியன்ட் இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண உடனே எல்லாமே ஆன்லைன் தான். அந்த ஆடிட்டர்கிட்ட போய் நேராக பேசுங்க, பேசிட்டு அவங்க ஓகே சொன்னோடனே நீங்க அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்த உடனே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மேல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 9 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எலிஜிபிலிட்டி வரும், இன்டர்மீடியட் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அது பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ சொன்னேன், 40 and 50. மினிமம் 40 இருக்கணும், மேக்ஸிமம் அக்ரிகேட்டாக 50% இருக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுறீங்க அப்படின்னா, அடுத்த ப்ரொசீஜர் என்ன, ஃபைனல் சிஏ ஃபைனல். இது எல்லாமே எந்த ஒரு அரியஸ் இல்லாமல் அடுத்தடுத்து அப்படியே முடிக்கிறப்ப இருக்கணும். இதில் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபைனல் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே இன்டர்மீடியட்ல ஒரு போஸ்ட் பண்ணீங்கல்ல ICITSS, அதே மாதிரி இதில் அட்வான்ஸ்டு ICITSS ஒரு போஸ்ட் பண்ணணும். இது நீங்கள் ஏற்கனவே பண்ண இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இன்னும் அட்வான்ஸ்ட் மாடுலாக இருக்கும் இது வந்து. சரியா, அந்த கோர்ஸ் 4 வீக்ஸ் முடிக்கணும். முடித்த உடனே இன்டர்மீடியட் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 15 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரும். இந்த 15 மந்த்ஸில் அந்த சிஏ ஃபைனல் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் முடிகிறதுக்கு ரிசல்ட் வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 இயர்ஸில் ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சிடும், நீங்கள் வெளியில் வரும்போது சிஏ எக்ஸாமும் முடிச்சிருவீங்க. இதுதான் வந்து சிஏவோட மாடல், அந்த ப்ரொசீஜர்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்காக 4 வீக்ஸ் ஐடிடி கோர்ஸ் போகணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆர்டிகல்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அட்வான்ஸ்டு ICITSS பண்ணணும், 15 மந்த்ஸ் கழிச்சு ஃபைனல் எக்ஸாம் எடுத்து கிளியர் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ 3 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைமில் யூ வில் பிகம் மெம்பர். மெம்பர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், இல்லை எங்களை மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ இதுதான் சிஏ கோர்ஸோட ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் இந்த ஃப்ளோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா, ஏன்னா இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃப்ளோ சார்ட். இருக்கு ஃபஸ்ட்டு 3 பேப்பர்ஸில் நீங்கள் 30-30 வாங்கிடுறீங்க, இல்லை 20-20 கூட வாங்கிடுறீங்க. ஒரு பேப்பரில் மட்டும் 61 வாங்கிட்டீங்கன்னா அந்த 61 வாங்கின பேப்பரை வந்து எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு அடுத்த 3 அட்டெம்ப்ட்டுக்கு எழுத தேவையில்லை, அந்த 3 பேப்பர் மட்டும் எழுதுனா போதும். 3 பேப்பரில் நீங்கள் அதை அக்ரிகேட் வர மாதிரி கிளியர் பண்ணுறோம்னா உங்களுக்கு அந்த கிளியர் ஆகும். ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ், இன்டர்மீடியட்டில் நீங்கள் காலேஜ் முடிச்சுன்னு ஜாயின் பண்ணுறீங்கல்ல, பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், பேசிக்காக நீங்கள் காலேஜில் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்களா, அதுவே அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதில் கார்பரேட் அண்ட் அதர் லாஸ், தென் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், தென் டாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸில் ஜிஎஸ்டி இருக்கும், கஸ்டம்ஸ் இருக்கும், இது ரெண்டு இருக்கும். குரூப் 2 அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங், அக்கௌண்ட்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கும். தென் ஆடிட்டிங் அண்ட் என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இது இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பேப்பர்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் பேப்பர் இருக்கும். தென் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஃபினான்ஸ், 8 பேப்பர் இருக்கு. இதை நீங்கள் அத்த டைம் ரெண்டுமே ஒரே குரூப் எழுதணும் அவசியம் இல்லை, ஒரு ஒரு குரூப்பாக பாஸ் பண்ணிட்டு கூட போகலாம். சரியா, எல்லாத்தையுமே படிக்க முடியாது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு குரூப்பாக எழுதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு குரூப்பாக நீங்கள் மெதுவாக எழுதி கிளியர் பண்ணிட்டு போகலாம். என்னென்னா ஒரு 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் கூட டைம் ஆகும், அவ்வளோதான். ஸ்லோவாக போனாலும் நம்ம குரூப் குரூப் எச்சியை வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். இல்லை அப்படி கிடையாது, இல்லை அது வந்து யாருக்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். சிஏ சிடபிள்யூக்கும் சிஎஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கும். கிடையாதுல புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த புக்குன்னு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் அதில் ஒரு 6 எலெக்டிவ்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எடுக்கும்போது புக்கை நீங்கள் எந்த புக்கு வேணால் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, எப்படி வேணால் எழுதிக்கோங்க. ஆனால் இதில் என்னென்னா எல்லோரும் ஈஸின்னு நினச்சாங்க, அந்த 4 பேப்பரில் 3 பேப்பர் ஈஸியாக பாஸ் ஆகிடறாங்க, எலெக்டிவ் பேப்பர் தான் எல்லோரும் ஃபெயில் ஆகிடறாங்க. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் தான் எடுக்கிறாங்க. என்னென்னா நம்ம எக்ஸாமில் போய் நம்ம பார்த்து எழுதிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க, ஆனால் அப்படி பண்ணவே முடியாது. The question bank alone contains almost 30 to 40 pages. And the paper mattum 4 hours time kudukranga. Matha exams ella 3 hours. And the paper mattum 4 hours time. Idhil enna na and the paper vandu neenga enna paper international taxation irukku, economic class irukku. Idhila neenga and book vandu issue kudukra material la A to Z padichirukkom. Padichirundha dhaan exam la poi adhu direct questions alla irukkadhu. Ellam case study dhaan. Neenga case study paakanum. அதுக்கேற்றப்ப நீங்கள் அப்ளிகேஷன் சார் சொன்னாங்களே அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஸ்கொயர் அதே அனாலிட்டிக்கல் ஸ்கில் தான் தேவை. நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி மக்கப்பும் பண்ணணும். அதே நேரம் தான் கான்செப்ஷுவல்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து அனலைசஸ் அனாலிட்டிக்கல் பிரெயின் வந்து இதுக்கு வேணும். நிறையா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்லுவாங்க, அந்த 4 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 5 மினிட்ஸ் நான் பேசுகிறேன். சரியா எலக்டிவ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 பேப்பர் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், எக்கனாமிக் கிளாஸ், குளோபல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடி, ஆர்டிகல் ட்ரைனிங். இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன். ஆர்டிகல் ட்ரைனிங் சொன்னேன் இல்லை, நீங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆடிட்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போயிடுறாங்க, சென்னைக்கு எங்கேயாவது டம்மி ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரிஞ்ச ஆடிட்டர் டேட்டா பண்ணிடுறாங்க. ஆனால் சிஏ முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த கோர்ஸோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரலா. நிறைய ஆஃபீஸில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டிலாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு வந்து 40 to 50% நாலேஜ் வந்து கெயின் பண்ணிடலாம். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு அது அப்படியே கோஇன்சிடென்ட் அது எல்லாமே ஞாபகம் வரும். அதனால் ஆர்டிகல்ஸை வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த 3 இயர்ஸ் ஆர்டிகல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ் 1.5 மந்த்ஸ் அவங்க ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆர்டிகல் ஷிப் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ சிஏ படிக்கும் போதே வேற என்னென்ன ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்போர்ட்டிங், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ஆர்டிகல் ஷிப் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நான் வெறும் ஆடிட் ஆஃபீஸ்ல மட்டும் நான் ஒர்க் பண்ண விரும்பலை, ஒரு கம்பெனி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, 1.5 இயர்ஸ்ல நீங்க இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சொல்லிட்டு 1.5 இயர்ஸ்ல ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் குரூப்ஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல லட்சுமி மில்ஸ் இந்த மாதிரி இருக்கு, சென்னையில நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க போய் ஆடிட் ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டிகல் ஷிப் முடிங்க பிரேக் பண்ணிட்டு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடலாம், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு மந்த்லி அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, மினிமம் 10,000 to 15,000 வரைக்கும் கொடுப்பாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி பாலிசி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன 3 இயர்ஸில் ஆடிட்டர் ஆஃபீஸோட எக்ஸ்போஷர் கிடைச்சோம், ஒரு இண்டஸ்ட்ரியலோட எக்ஸ்போஷரும் கிடைச்சோம். அந்த கோர்ஸோட இது சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளோ சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்மீடியட் வந்து September 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, எக்ஸாம் எப்போ 9 மந்த்ஸ் கழிச்சு இதில் வருது, May 2021 அவங்க எலிஜிபிலிட்டி வருது 9 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ எப்போ பாஸ் ஆகிறாங்க, ரிசல்ட் வந்து ஜூலை வைஸ்
எங்க ஒரு ஃபேக்கல்டி சொல்வாங்க ஸ்டீல் இட் ஃப்ரம் நைட் அப்படிமாங்க வாட்ஸ்அப்புக்கு பதில நீங்க உட்கார்ந்து படிங்க 1:30 வரைக்கும் படிங்க காலையில 7 o'clock வந்துறீங்க என்ன அந்த கோர்ஸ் வந்து படிக்கணும் எந்த மெத்தட்னாலும் படிச்சுக்கோங்க ஆனா டைம் வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஆர்டிகல் ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆடிட் ஆபீஸ்ல ஒரு 7 hours ஒர்க் இருக்கும் சோ அப்ப அங்க நீங்க கொஞ்ச நேரம் படிச்சிடுவீங்க வீட்டுக்கு வந்துட்டும் நீங்க அட்லீஸ்ட் 2 to 3 hours எப்படியாவது படிச்சுங்க எக்ஸாம் டைம்ல அந்த லீவ்ல படிக்கணும்னு நினைச்சினா வொர்க் அவுட்டே ஆகாது சரியா சார் கடைசி ஒரு ஸ்லைட் போட்டாங்கல்ல எக்ஸாம் அப்போ பி வச்சு உட்கார்ந்து மாதிரி அது வொர்க் அவுட்டே ஆகாது அதனால வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் புக்ஸ் வந்த உடனே மேக்ஸிமம் படிக்க ஆரம்பிச்சிருங்க மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கும் வந்துடும் ஆன்லைன்ல கிடைக்கும் ஆனா அது எனி காஸ்ட் வந்து வாட்ஸ்அப்லயோ இதுல படிக்கவே படிக்காதீங்க அது வொர்க் அவுட்டே ஆகாது உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிக்கவே நிக்காது மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இல்ல மெட்டீரியல் வச்சுக்கோங்க அதுதான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது ரொம்ப ஏதாவது நோட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுங்க நிறைய படிக்கும் போது சரிங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 6000 7000 கொடுக்குறாங்க
சோ நீங்க படிக்கும் போது earn பண்ண ஆரம்பிச்சது சிஏ படிச்சிட்டு இருக்கும்போது அது எதுக்கு இன்ஸ்டிட்யூட் குடுக்குறாங்க அப்படிን பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் நீங்க பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைபண்ட் வந்து சோ லாஸ்ட் இயர் 2019 சென்சஸ்ல வந்து எங்க எவ்வளவு யார் யாரெல்லாம் கேம்பஸ் வந்திருக்காங்க அப்படிን பாத்தீங்கன்னா கேம்பஸ் னு நான் சொன்னேன்ல ஏப்ரல்ல வருவாங்க இன்னொரு ஆகஸ்ட்ல வருவாங்க ஐசிசிஐ பேங்க் இன்ஃபோசிஸ் எஸ்ஆர் பேட்லி பாய் டெலாய்ட் டிசிஎஸ் கரூர் வைஸ்யா பேங்க் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்காங்க கேம்பஸ் இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு வந்து மினிமம் நீங்க வந்து 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் பெறானா அதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க மினிமம் 80000 90000 கொடுக்கற கம்பெனிஸ் மட்டும் தான் உள்ள வரணும்னு சொல்லிடுவாங்க இங்க இன்ஸ்டிடியூட்ல சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் தான் வருவாங்க அப்ப வந்து என்ன அது உங்களுக்கு கேரண்டியா மினிமம் மாசம் 80000 90000 1 லட்சம் வந்து உங்களுக்கு சாலரி வந்து கிடைச்சிடும் கேம்பஸ்ல போனி சோ சிஏ படிக்கிறது வயசு வித்தியாசம் கிடையாது ஈவன் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சிஏ பாஸ் ஆயிருக்காங்க சிக்னேச்சர் பவர் ஆஃப் சிஏ சார் சொன்னாங்கல்ல இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் கம்பெனிஸ் ஆடிட்டா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஆடிட்டரோட சப்போர்ட் தேவை இருக்கு எங்க ஒரு லோன் வாங்க போனீங்கனாலும் முதல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்களா கேக்குறாங்க ஜிஎஸ்டி கேக்குறாங்க எல்லாத்துக்குமே ஆடிட்டரோட சப்போர்ட் தேவை இருக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு டாக்ஸ் பிளானிங் இல்ல ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் சொல்லுவாங்க சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஒரு கம்பெனில பெருசா வந்து ஒரு இஆர்பி எஸ்ஏபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ற அதுக்கும் ஆடிட்டரோட சப்போர்ட் தேவை இருக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் வைஸ் வந்து ஆடிட்டரோட சப்போர்ட் தேவை இருக்கு அடிஷனல் சிஏ படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஈஸியா உள்ள போலாம் ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இருக்காங்களே எம்பிஏ அவங்களோட டைப் வச்சிருக்காங்க ஸோ பிஎஸ்டி கோர்ஸ் பண்றதுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய வந்து நம்ம அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய பண்ணலாம் சிஏ படிச்சுட்டு இருந்தாலும் நீ அடிஷனல் கோர்ஸும் பண்ணலாம் ப்ராமினன்ட் சார்ட் அக்கௌண்டன்ஸ் இந்தியாவில் நீங்கள் இவங்கெல்லாம் சிஏவான்றது பார்ப்பீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் கேபினெட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் சிஏ சுரேஷ் பிரபு குமாரமங்கலம் பிர்லா இவங்கெல்லாம் சிஏ ஹரிஷ் சால்வே தென் சுதா பாலகிருஷ்ணன் ராகேஷ் ஜூன்வாலா ராமேஸ்வர் தாக்கூர் இதில் வேற யார் மோகன்தாஸ் பாய் மதுரையில் உள்ள தினேஷ் அவங்கெல்லாம் டிவிஎஸ் குரூப்ஸில் விஜய் சந்தானம் ரஹ்மான் கான் ஃபார்மர் டெபுட்டி சேர்மன் ராஜ்யசபா ஹெச் ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரும் சிஏ பரத்வாஜ் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் தெரியுமா அவரும் சிஏ ஒரு ஐஏஎஸ் இருக்கார் லக்ஷ்மணன் நிறைய பேர் ஐஏஎஸ் நிறைய பேர் இருக்காங்க கிர்லோஷ் குமார்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ராம்நாதபுரத்தில் கலெக்டராக இருந்தார் அவரும் சிஏ கோட்ஸ் ஃப்ரம் டிஸ்டிங்யூஸ் லீடர்ஸ் ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ரத்தன் டாட்டா நான் சொன்னேன் ஐ நீட் எம்பிஎஸ் டு ரன் மை பிஸ்னஸ் பட் ஐ நீட் சிஏஸ் டு டீச்சர்ஸ் teach MBAs how to run the business சார் என்ன இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க சோ ஏதாவது குயரினா இந்த அட்ரஸ் கூட நீங்க கால் பண்ணலாம் மதுரையில இருக்கு இது அதுல இன்கம் டாக்ஸ் இருக்கு இந்த அட்ரஸ் இருக்கு நீங்க எதுனால குயரி கேட்கலாம் லாஸ்ட் ஒரு few minutes வந்து எக்ஸாம் how to prepare சார் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி சிஏ படிக்கணும்ன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ எப்படி வர்க் பண்ணணும் நீங்க பிளஸ் 2 படிக்கும்போது எவ்வளவு நேரம் படிச்சீங்க ஸ்கூல்ல மேக்ஸிமம் பர் டே கரெக்டா சொல்லணும் எல்லாரும் மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்க ஆவரேஜா 8 hours படிச்சிருக்கீங்களா 6 hours ரிவிஷன் எத்தனை எக்ஸாம் பண்ணீங்க சரி விடுங்க ஓகே ரிவிஷன் எத்தனை ரிவிஷன் பண்ணீங்க நார்மலா ரிவிஷன்ன்றது படிக்கிறதா இல்லை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுறது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பண்றதுன்னு ரிவிஷன் சொல்றாங்க அதே அப்ளிகேஷனை இங்கே பண்ணுங்க ஆனால் என்னன்னா யாரும் இதை பண்ண மாட்டாங்க இந்த கோர்ஸ்ல என்னென்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் இந்த கோர்ஸை வந்து அவ்வளோதான் அதே டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போறீங்க ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு அங்கே முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அதே நீங்கள் டைம் படிங்க இன்னும் கொஞ்சம் கூட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிங்க அதே மாதிரி 2-3 ரிவிஷன் படிங்க
படிச்சீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க 3 இயர்ஸ் 3 அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல அந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். இன்னொன்னு படிக்கிறது எப்படி, எதை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்றேன், வேற யாருன்னு நான் சொல்லவே விரும்பல. காலேஜ் நான் பிகாம் தான், இங்கே உள்ள அந்த எஸ்பிஎம் காலேஜ் தான் படித்தேன். ஆனால் நான் வந்து பேசிக்காக வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால எனக்கு வந்து இந்த கோல்டன் ரூல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. நான் காலேஜ் வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை தவிர அக்கௌண்ட்ஸில் ஃபெயில் 28 மார்க் தான் ஞாபகம் கணக்கு. அதோட தீரி பாட்டை மட்டும் எழுதுவேன், ப்ராப்ளம் டீப் பார்த்துட்டே இருப்பேன். ப்ரொஃபஸர் வந்து கேட்பாங்க, என்ன பண்ண சார் எனக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒன்றுமே தெரியல, எனக்கு கோல்டன் ரூல் அக்கௌண்ட்ஸ் என்ன டெபிட் கிரெடிட்னா கூட என்னன்னு தெரியாது, தீரி பேப்பர்லாம் நல்லா பாஸ் ஆகிட்டேன். ஸோ அடுத்து டியூஷன் போய் இங்கே போடணும், க்ளோசிங் ஸ்டாக் இங்கே போடணும், அதை போடணும் இதை போடணும் படித்தாச்சு. காலேஜில் ஃபஸ்ட்டு 62% வாங்கிட்டு வந்தாச்சு. சிஏ வந்தோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எல்லாம் 9 மார்க் 10 மார்க் வந்துச்சு இன்டர்மீடியட்டில். ஏன்னா என்னென்னு தெரியல எனக்கு சிஏன்னு. அதுக்கப்புறம் உட்காந்து கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்சுவலாக என்னென்னு படித்தேன். படித்தது ஐ ஸ்கோர்ட் ரேங்க் இன் சேலம் சென்டர். ராஜஸ்தானில் ஒருத்தர் வேல்யூ இருப்பார் அவருக்கு போகும், அதனால டம்மி நம்பர் போட்டு போய் உங்கள் பேப்பர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் வேல்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி திருத்திர கொடுப்பாங்கன்னா கீ ஆன்சர்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, இதில் உள்ளதா அதில் இருக்கா இருந்தால் மார்க் போடு. ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அட்லீஸ்ட் 80% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களால் எழுத முடியும். சும்மா மக்க படிக்க முடியாது, மக்க படிச்சிங்கன்னா எக்ஸாம்பிள் போனோடனே மறந்துடும். அதனால் இன்டெப்த் ஸ்டடி ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. 3 ரிவிஷன் எக்ஸாமுக்கு இப்போ எவ்வளோ நேரம் படிக்கணும்னு வச்சுப்போம், ஒவ்வொரு புக்கும் இவ்வளோ இருக்கும். அக்கௌண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இவ்வளோ புக்கு இருக்கும் இவ்வளோ இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் படிக்கணும், 9 மந்த்ஸ் டைம் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் திருத்தும் போது அது இதில் இருக்கா இதில் இருக்கா, கீ ஆன்சர்ஸில் உள்ளது இதில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. ஓரளவுக்கு நிறைய 80% கண்டென்ட் அதில் உள்ளது இருந்துச்சுன்னா 4 மார்க்ஸ்க்கு 3.5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் போட்டுருவாங்க, இல்லை தப்பு போட்டுருவாங்க, இல்லை அதுக்கேற்ற 1 மார்க் 2 மார்க். ஸோ அப்படி அப்படி பார்த்து 1 மார்க் 2 மார்க்காக போட்டிங்கன்னா எப்படி வரும், ஆப்ஷனே கிடையாது. எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் படித்தாகணும், ஐ மீன் எல்லா சாப்டரையும் நீங்கள் படித்தாகணும். இது கேட்பாங்க இது கேட்க மாட்டாங்க இக்னோர் பண்ணிட்டும் போக முடியாது. இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது 30 மார்க்கு. நீங்கள் எதையா டிக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதுவும் முடியாது. இல்லை மைண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா அது வந்து ரைட் ஆன்சர் தான் இது பண்ண முடியும், இல்லை நியருக்கு ஆன்சர் கொடுத்தா அதுவும் கொடுக்கவும் முடியாது. ஸோ அப்போ நீங்கள் லைன் பை லைன் ஒரு புக்கில் 100 பேஜ் இருக்குன்னா 100 பேஜை நீங்கள் படித்தாகணும், அது படிச்சிருந்தால் தான் இது பண்ண முடியும். அதேமாதிரி ப்ராப்ளம் வந்து நீ என்ன நினைக்கலாம், பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃபைனல் ஃபிகர் மட்டும் டேலி ஆனால் கரெக்டாக நீங்கள் கரண்ட் அசெட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக போட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஃபிகர் மாறிடுச்சு அப்படின்னா ஐயோ ஃபுல் ப்ராப்ளம், 20 மார்க் கொஸ்டின் மார்க் போயிடும்னு நினைக்கலாம். ஸ்டெப் மார்க் உண்டு, ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க்கிங்ஸ் நிறையா கொடுக்கணும். ஸோ அப்போ 18 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், அந்த ராங் ஆன்சர் கிடையாது, ஸோ 2 மார்க்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஸோ அதனால் எல்லா ஆன்சரே தப்பாயிடுச்சு அதனால் மார்க் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ அதனால் மெட்டீரியல் படிங்க, பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸை நிறையா சஜஸ்டட் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க, அதை எடுத்து நல்லா பாருங்கள், கீப் ஆன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு என்ன டவுட்னாலும் இந்த நம்பர் கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்லேயுமே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும், ICA.org போனீங்கனாலே எல்லா டீடைல்ஸ் அதுலேயே இருக்கும் உங்கள் கோர்ஸ் பற்றி. ஆல் தி பெஸ்ட்.